அடுத்த தேர்தலில் 2026 திருமதி ஆம்சா என் அண்ணி நிற்கும். ஒவ்வொரு சேரி போய் சொல்ல, போய் சொல்லு. இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க எல்லாம் வீரனாயிடலாம். முடிச்சு வீட்டுக்கு போய் எல்லாரும் கோழைய படுத்து மறுபடியும் தூங்குங்க. இன்னொரு ஆம்சா கொல்லப்படுவோம், இன்னொரு கட்சி நாம் கொல்லப்படுவோம். மீடியாக்கள் அத்தனையும் சொல்லுது, என்ன ரவுடி, என்ன ரவுடியா? சாதி மதம் வேறு எல்லாத்தையும் அடுத்து அத்தனை பேரும் சகோதரத்துவத்தோட பேச என் சமத்துவ நாயகன். கோழைகளுக்கு ஜெய்பீம், உட்கார்ந்து கோழைகளுக்கு எல்லாம் ஜெய்பீம், பேசுற இந்த கோழைகளும் ஜெய்பீம் தான். எவ்வளவு அசிங்கமான ஆட்கள் நம்ம எல்லாரும். ஒரு தலைவனை ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு தம்பி சொல்றாரு, எங்கடா போயிருந்தீங்க இவ்வளவு நீங்களாம், இப்படி ஒரு தலைவனை இப்படி ஒரு அதிகாரத்தோடனையோட இருக்கிற மக்களை சந்திக்கிற இவ்வளவு உதவி செய்யற இவ்வளவு அற்புதமான ஒரு தலைவனை நீங்க எப்படி இழந்தீங்கன்னு கேக்குறாரு. பதில் சொல்ல முடியல. ஏன் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு இன்னும் வரலன்னு கேக்குறாரு. பதில் சொல்ல முடியல. என் சின்ன யானைதான் நான் சொல்றேன், என் சின்ன யானைதான், என் தலைவர் கன்சிராம் ஐயா தான், பாபா சாஹிப் தான், என் ஆம்சாங் தான். ஆனா ஏன் எங்க அண்ணன் இன்னும் அதிகாரத்தில் கொண்டு போக வைக்க முடியல? இந்த விடுதலை ஏன் இன்னும் நடக்கல? இன்னும் யாருக்கும் ஓட்டு போட்டு இன்னும் அடிமையாவே உட்கார்ந்துருக்கிறோமே. ஏன் இதுக்கு பதில் தெரியாம இந்த கோழைங்கிட்ட பேசுறது பேசு உண்மைதான். இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க எல்லாம் வீரனாயிடலாம். முடிச்சு வீட்டுக்கு போய் எல்லாரும் கோழைய படுத்து மறுபடியும் தூங்குங்க. இன்னொரு ஆம்சம் கொல்லப்படுவோம், இன்னொரு கட்சி நாம் கொல்லப்படுவோம், இன்னும் அதிகாரத்தில் வர அத்தனை பேரும் கொல்லப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு இருக்குது. வீட்டுல போய் தூங்கப்படுறவங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு இல்லாத புழுக்கள். நீங்களாம் உண்மையா சொல்ற, நீங்களாம் புழுக்கள். உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தா சேரிகளை நோக்கி பயணிங்க, ஊர்த்தரவை நோக்கி பயணிங்க, உங்க அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணிங்க. பாபாசாஹேப் கன்சிராம் ஐயாவை சொன்ன வார்த்தைகளை கொண்டு போய் சேருங்க. உங்களுக்காக உயிரை விட்டு உட்காந்துருப்பார் ரவுடின் பட்டத்தை வாங்கினேன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவருக்காக போய் பயணிங்க. பயணிக்க முடியலன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளியே போங்க. புதிய ஜெனரேஷன் உள்ள வரும். திரும்ப இந்த கொள்கை போயிட்டே இருக்கும். பாபாசாஹேப் அவ்வளவு சாதாரணமானவர் கிடையாது. அடுத்தடுத்த வேலை நடந்துகிட்டே இருக்கும். முடியாதவங்க விட்டுட்டு போங்க. எல்லாரும் கேள்வி, என்ன ரவுடி? மீடியாக்கள் அத்தனையும் சொல்லுது, என்ன ரவுடி, என்ன ரவுடியா? என் தலைவர் ரவுடியா? இல்ல. என் ஆம்சம் ரவுடியா? இல்ல. புரட்சியாளன். எங்களை மாதிரி முதுகலும் இல்லாத மக்களை உழைச்சு பழைக்க வச்சு படிக்க வச்சு எங்களை அதிகாரத்தை கொண்டு போய் சேர்த்த என்ன இல்ல. இன்னைக்கு ஒரு கண்ணாடி முழுசா இருந்து உடஞ்சிடுச்சு. அப்புறப்படுத்தலாம் கண்ணாடியா? இல்ல. இது ஒவ்வொரு சில்லுகளும் தெரியும், ஒவ்வொரு முகங்களும் ஆம்சாங் முடிஞ்சுதான். இங்க இருக்கிற அத்தனை பேர் ஆம்சாங் தான் அப்படின்னு முடிவு பண்ணதை எழுதுவோம். வெளியவா எழுந்து வந்து போராடு. சேரியில் இருந்து எழுந்து போய் நகர உத்தரவுகளுக்கு போய் சொல்லு, சாதி இல்லைன்னு போய் சொல்லு, மதம் இல்லைன்னு போய் சொல்லு, சமூக நீதி வேணும்னு போய் சொல்லு. இங்க இருக்கிற குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற அரசு கிட்ட சொல்லு, உன் ஓட்டு எவ்வளவு பெரிய வலிமையானது போய் சொல்லு. சொல்லிட்டாரு, நீ எவ்வளவு இந்த நாட்டில் முக்கியமானவன்றத புரிவு பண்ணிட்டாரு. காசுக்காகவும் பயத்துக்காகவும் சாமிக்காகவும் உடமைக்காகவும் உயிருக்காகவும் பணத்துக்காகவும் சோத்துக்காகவும் பயப்படுற சமூக இல்லை இது. சாதி மதம் வேறு எல்லாத்தையும் அடுத்து அத்தனை பேரும் சகோதரத்துவத்தோட பேச என் சமத்துவ நாயகன் அண்ணன் ஜஸ்டிஸ் என்ன சமத்துவ நாயகன். ஆனா என் அண்ணனுக்கு பேர் என்ன? ஒரு சாதியின் தலைவர். என் அண்ணனுக்கு பேர் என்ன? ஒரு சாதியின் தலைவர். நாமள சாதியா? நாமள சாதியா? இல்ல. சாதியற்ற மனிதர்கள் எல்லாருக்குமான இடம், எல்லாருக்குமான கல்வி, எல்லாருக்குமான உரிமை. இதுதான் அண்ணன் சொல்லி கொடுத்தது, அம்பேத்கர் சொல்லி கொடுத்தது, கன்சிராமய்யா சொல்லி கொடுத்தது.
அடுத்த தேர்தல் 2026 திருமதி ஆம்சான் என் அண்ணி நிற்கும். ஒவ்வொரு சேரி போய் சொல்லு, போய் சொல்லு, சாதி ஒழிக்க புறப்பட்டுச்சு மதம் ஒழிக்க புறப்பட்டுச்சு சாதி எட்ட மனிதர்களை உருவாக்க புறப்பட்டுச்சு நாட்ட புறப்பட்டு எங்களுக்காக இந்த அரசு கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், அரசே எங்களுக்கு நீதி வழங்கு, அரசே எங்களுக்கு நீதி வழங்கு, காவல்துறையே எங்களுக்கு நீதி வழங்கு. ஜெய் ஹிந்த்!